रसायन उपलब्ध परीमा निकल रसायन इलाको अब ए वो इलत्रन इल्लस बी और इलत्रन बी मैनसन और परीमा पे इलत्रन इलक
अब इंगे आर इरुक्कु मन सोनाल ए प्लस इरुक्कु इले ए प्लस इरुक्कु इंगे बी माइनस इरुक्कु इंद शिवपाल कीरी इरुक्कु रेंडावदु पोसिशन अब ए इले इंगे एन्न नडक्कुदु ए इले इलेक्ट्रॉन इलक्कपडुदु ए इले इलेक्ट्रॉन इलक्कपडुदु सरि ए इलेक्ट्रॉनै इलप्पदन मूलम इंद पडत्तिल एंग पोगुदु तान इरुंद तानत्तिल इरुंदु मेल पोगुदु पूज्यम कटिया वह समन सह उ मूलकूरो अल्लदु अणुवो अल्लदु अयनो इलेक्ट्रॉनै इलक्र सेयर्पाडु
ஒட்சியேட்டி அல்லது ஒட்சியேட்டின் கருவி என்பதை நீங்க ஒரு மாதிரி பார்த்துக்கொள்ள வேண்டும். இந்த ஒட்சியேட்டம் தாழ்த்தல்ல தெளிவா இருந்தால் சரி. இந்த படத்தின்படி மேல போனவர் இலத்திரனை இழந்தவர், அதாவது ஏ. கீழே வந்ததார் இலத்திரனை ஏற்றவர், அதாவது பி. இந்த ஏ மேல போனதற்கு யார் காரணம்? இந்த ஏ மேல போனதற்கு யார் காரணம்? அப்படி பார்த்தால் இந்த பி தான் காரணம். ஆகவே பியினுடைய ரோல் ஃபங்க்ஷன் என்ன? ஏஐ உயர்த்துவதற்காக தான் கீழப்படுகிறது. ஆகவே ஏஐ உயர்த்தி விட்டவர், ஏற்றி விட்டவர் யார் என்று கேட்டால் பி. அப்ப இந்த ஒட்சியேட்டி அல்லது ஒட்சியேற்றும் கருவி அப்படின்னு பாக்குங்க, யார் தாழ்த்தப்படுகிறார்கள் அவர் இன்னொரு ஆளை தூக்கி விட்டிருப்பார். அப்ப இங்க பி கீழே போனதன் மூலம் ஏ மேல வந்திருக்கு. ஒருவேளை இந்த பி இந்த இலத்திரனை ஏற்காமல் விட்டிருந்தால் இந்த ஏ மேல போயிருக்க முடியாது. ஆகவே ஏயினுடைய ஏற்றத்துக்கு காரணமானது பி. அப்ப ஒட்சியேட்டி ஆர் என்று கேட்டால் நாங்கள் பியை அடையாளப்படுத்துவோம். யாரில தாழ்த்தல் நடக்குதோ அது ஒட்சியேட்டியாக தொழிற்படும். அடுத்தது தாழ்த்தி. அல்லது தாழ்த்தும் கருவி. இப்ப இந்த பியை கீழே தள்ளினதார் ஏ. இவர் இந்த இலத்திரனை இழக்காமல் விட்டிருந்தால் பி கீழே போயிருக்காது, அப்படி யோசிக்கலாம். ஆகவே தாழ்த்தியாக தொழிற்படுவது யார் என்று கேட்டால் ஏ. ஏ தான் பியை கீழே கொண்டு போயிருக்கு. அப்ப ஏ வந்து தாழ்த்தி. சரியா? அப்ப கேள்விகள்ல ஒட்சியேற்றத்திற்குரிய அரிய ஒன்றுபாட்டை தருக என்று கேட்கலாம், அல்லது ஒட்சியேற்றிக்குரிய அரிய ஒன்றுபாட்டை தருக என்று கேட்கலாம். இப்ப கேட்ட கேள்விக்குத்தான் நாங்கள் விடை எழுதுவோம். டெட்டில் ஏதாவது ஒன்று எழுதலாம் என்று எழுதலாம். சரிதானே? இந்த விஷயத்தான் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி விளங்கிக் கொள்ளுங்க. ஒட்சியேற்றம் இந்த படம் கனவேரை தெளிவுபடுத்துறது. இந்த ஒட்சியேற்றம் தாழ்த்தல், ஒட்சியேற்றி தாழ்த்தி என்றதுல உண்மையில பல மாணவர்களுக்கு குழப்பம் இருக்கு. இந்த படத்தை உங்களோட மனதுல வச்சுக்கொண்டு யாருல ஏற்றம் நடக்குது, யாருல இறக்கம் நடக்குது, அப்ப அவர் ஏறுறதுக்கு யார் காரணம், இவர் இறங்கினதுக்கு யார் காரணம்னு சொல்லி அனலைஸ் பண்ணினால் இதுகளில் நீங்கள் தெளிவுபடலாம். இந்த ஆயில் ட்ரிக் இந்த மாதிரியான விஷயங்களை ஞாபகத்துல வச்சு. ஒட்சியேற்றில் அதிகரிப்பு ஏற்படுதுன்னா அது இலத்திரனை இழக்கும், அதுல ஒட்சியேற்றம் நடக்கும். ஒட்சியேற்றில் குறைவு ஏற்படுதுன்னா அது இலத்திரனை ஈர்க்கும், அதுல தாழ்த்தல் நடக்கும். சரி, இனி நாங்கள் கேள்விய பார்ப்போம். இந்த அரியன் சமன்பாடு எழுதுறது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொன்னா எனக்கு சொல்லுங்க. அரியன் சமன்பாடு எழுதுறதுல உங்களுக்கு ஏதாவது சிக்கல் பாடு இருக்கு. உண்மையிலே அரியன் சமன்பாடு எழுந்த மாதத்துல யாரும் எழுத முடியாது. அனுபவம் என்ற ஒன்று தேவைப்படுது. ஒட்சியேற்றியாக தொழிற்படுகின்ற கூறு தான் தாழ்த்தப்படும் என்று சொல்லியிருக்கோம். அப்படி அது தாழ்த்தப்படும் போது எந்த ஒட்சியேற்ற நிலைக்கு போகும் என்பது அனுபவத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. எழுந்த மானத்தில் எங்களுக்கு தெரியாது. சில பாருங்க, தாக்கம் யாருக்கு மாறுக்கு முடியல நடக்குது. கேஐ ஓத்ரிக்கும் எச்சிஎல்லுக்கும் கேஐக்கு முறையில தாக்கம் நடக்கும். அப்ப எங்களுக்கு யாருக்கும் யாருக்கும் முறையில தாக்கம் நடக்கும் என்று சொல்லி முதல் விளங்கிக் கொள்ளவும். இதுல எச்சிஎல் இருக்கு, இதுல கேஐ இருக்கு, இதுல கேஐ ஓத்ரி இருக்கு. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், இது எங்களுக்கு அனுபவத்துக்கு உட்பட்டதாகும். ஒட்சியேற்ற தாழ்த்தல் அறிவையும் பயன்படுத்தி நாங்கள் கண்டுகொள்ள வேணும். இதுல கேஐ ஓத்ரியில அயடின் பிளஸ் ஃபைவ்ல இருக்கிறதால அது தாழ்த்தப்படும். எச்சிஎல்ல சிஎல் சிஎல் மைனஸ் ஆயிருக்கு, கேஐல ஐ ஐ மைனஸ் ஆக இருக்கு. இதுல யார் ஒட்சியேற்றப்படும் சொன்னால் ஐ மைனஸ் ஒட்சியேற்றப்படும்.
அப்ப இங்க இருக்கிற சிஎல் மைனஸ் ஒரு சிஏட்ட படா சரிதான். அப்ப கேஓ த்ரீலையும் யார் இங்க தாழ்த்தப்படும்னா ஐஓ த்ரீ மைனஸ் தான் தாழ்த்தப்படும். அரை அயன் சமன்பாடு கேட்கிறதால நாங்கள் முதல்ல அயன்களை கருத்துல உள்ளவோம். கேஓ த்ரீ கேஓ த்ரீ கே பிளஸ் ஆகவும் ஐஓ த்ரீ மைனஸ் ஆகவும் அயனாக்கம் அடையும். கே ஐ கே பிளஸ் ஆகவும் ஐ மைனஸ் ஆகவும் அயனாக்கம் அடையும். இந்த அயன்களுக்கு இடையில தாக்கங்கள் இருக்கொண்டு நீங்க பார்க்கவும் செக் பண்ணவும். இந்த கே பிளஸ் வந்து எஸ் குழு கத்தியன், இவற்றை இதுக்கு மேல ஒட்சியேற்ற முடியாது. தாழ்த்த வேணும் என்று சொன்னால் மின் வகுப்பு முறையால மாத்திரம்தான் தாழ்த்த முடியும். இப்ப ரசாயன தாக்கங்கள்ல இந்த கே பிளஸ் வந்து உட்படாது. அப்ப இது ஒரு சடத்துவ அயனாக இந்த கரைசலுக்கு இருக்கு. அப்ப இதுக்குள்ள இருக்கிற ஐ மைனஸுக்கும் ஐஓ த்ரீ மைனஸுக்கும் இடையில தான் தாக்கம் நடக்கும். அப்ப ஐஓ த்ரீ மைனஸ் தாழ்த்தப்பட்டா என்ன விளைவு வரும், ஐ மைனஸ் ஒட்சியேற்றப்பட்டால் என்ன விளைவு வரும் என்று நீங்கள் அறிஞ்சிருக்க வேண்டும். அப்படிதான் உங்களுக்கு அனுபவத்துக்கு உட்பட்டதுன்னு சொல்லுங்க. அப்ப இது உங்களுக்கு ஆர்ஆர் எந்தெந்த ஸ்டேஜ்ல இருந்து போகும்னு தெரியாண்டா எனக்கு ஒரு தெரியப்படுத்துவோம். அந்த தகவல்களை நான் திரட்டி வச்சுக்கணும்னு பண்ணமாட்டா தகவல் சரியா. அப்ப ஐஓ த்ரீ மைனஸ் ஐஓ த்ரீ மைனஸ் ஐ டூவாக தாழ்த்தப்படும் அந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். ஐஓ த்ரீ மைனஸ் ஐ டூவாக தாழ்த்தப்படும். அதே போல ஐ மைனஸும் ஐ டூவாக ஒட்சியேற்றப்படும். அப்ப ஐ மைனஸ் ஒட்சியேற்றப்பட்டால் ஐ டூ வரும் என்று தெரியணும். ஐஓ த்ரீ மைனஸ் தாழ்த்தப்பட்டாலும் ஐ டூ வரும் உங்களுக்கு தெரிய வேணும் சரிதானே. இந்த அரியவன் சமன்பாடு நாங்கள் நாலு விதியை பயன்படுத்தி முதல்ல கணிச்சு கொள்வோம். முதல்ல ஐஓ த்ரீ மைனஸ் வந்து ஐ டூவாக வரும் என்று எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் சரிதானே. இதுல கேள்வி என்ன, ஒட்சியேற்ற அரியவன் சமன்பாட்டை தருகிறேன் கேட்டிருக்கு. அப்ப ஒட்சியேற்றம் யாருல நடக்குது, ஐயோ த்ரீ மைனஸ்ல தாழ்த்தெல்லாம் நடக்குது. அப்ப முதலாவது கேள்விக்கு விட இது இல்ல, கேட்ட கேள்விக்கே உடைய கொடுப்போம். ஒட்சியேற்ற அரியவன் சமன்பாடு, ஒட்சியேற்ற அரியவன் சமன்பாடுன்னு சொன்னால் ஐ மைனஸ் ஐ டூ ஆக வாரதாக்கு எழுதுவோம். ஒட்சியேற்றிக்குரிய அரியவன் சமன்பாடுனால் ஐயோ த்ரீ மைனஸ் ஐ டூ ஆக வாரதுக்குரிய தாக்கம் எழுதப்பட வேண்டும் சரிதான். அப்ப கவனிச்சு கொடுங்க, முதலாவது ஒட்சியேற்ற அரியவன் சமன்பாடு இதுல இருக்கிற ஐ மைனஸ் ஐ டூவாக ஒட்சியேற்றப்படும். இங்க நாலு ரூல்ஸ் நாங்கள் மென்ஷன் பண்றோம். முதலாவது ரூல்ஸ், ஒட்சியேற்றன் மாறுபடுகிற மூலகத்தை இனங்கட்டு சரி. ஒட்சியேற்றன் மாறுபடுகிற மூலகத்தை இனங்கண்டு சமன் செய்ய வேண்டும். முதலாவது ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாமல் ரெண்டாவது ரூல்ஸ் பார்க்க கூடாது. ஒட்சியேற்றன் மாறுபடுகின்ற மூலகத்தை இனங்கண்டு சமன் செய்ய வேண்டும். இங்க ஒரு அயடின் இருக்கு, இங்க ரெண்டு அயடின் இருக்கு. அப்ப பீசமான குணகத்தை மாற்றுவதன் மூலம் சமன் செய்து கொள்ளலாம். ஐ மைனஸ் ஐ டூ ஆக வரும். இங்க ஒட்சியேற்றன் மாறுபடுறது அயடின். முதலாவது ரூல், ஒட்சியேற்றன் மாறுபடுகிற மூலகத்தை இனங்கண்டு சமன் செய்ய வேண்டும். ரெண்டாவது ரூல்ஸ், ஆக்சிஜன் இருந்தால் ஆக்சிஜனை சமன் செய்ய நீரை பயன்படுத்தவும். இங்க ஆக்சிஜன் இல்லை, ஆகவே நீர் போட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது ரூல்ஸ், ஆக்சிஜனை சமன் செய்ய நீரை பயன்படுத்த சொல்லு, இல்லை என்றால் நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணி போகலாம். மூன்றாவது ரூல்ஸ், ஹைட்ரஜனை சமன் செய்ய எச் பிளஸை பயன்படுத்தவும். இங்க ஹைட்ரஜன் தான் இல்லை, அப்ப அதையும் நாங்கள் ஸ்கிப் பண்ணி போகலாம். ஒரு ஒட்சியேற்ற தாழ்த்த தாக்கத்துல இலத்திரன் கட்டாயம் பங்களிப்பு செய்யும். ஏற்றத்தை சமன் செய்ய இலத்திரனை பயன்படுத்தி சொல்லுது. இங்க பாருங்க, இங்க ரெண்டு மைனஸ் இருக்கு, இங்க ரெண்டு மைனஸ் இருக்கு, இங்க நடுநிலை. அப்ப இலத்திரனை பயன்படுத்த வேணும். எத்தனை இலத்திரனை எந்த பக்கம் பயன்படுத்த வேணும்ன்றதுல கலவிற்கு குழப்பம் இருக்கு. அப்ப விளைவிலையும் டெண்டு மைனஸ் வரணும் என்றால் இங்க ரெண்டு இலத்திரன் இருக்கிற மாதிரி இங்கேயும் டெண்டு மைனஸ் ரெண்டு இலத்திரனை சேர்த்து கொள்ளவும். ஒரு இலத்திரனுக்கு ஒரு மறையேற்றம் இருக்கு, அப்ப ரெண்டு இலத்திரனுக்கும் ரெண்டு மடங்கு மறையேற்றம் இருக்கு. அப்ப இங்க ரெண்டு மைனஸ் இங்கேயும்
अत बुधन आरे खाला